இது ராணி. பறக்கும் மங்கி. இப்ப நீங்க தான் போகணும் மகாராஜா. நீதான் அந்த கருப்பு மங்கி. நீ இங்க இருந்து போய் யாருடைய உதவியாவது கேளு. நான் சொல்றத கேளு. முதல்ல நீ என்ன விட்டுட்டு போ. ராஜா, நீங்க யார் கூட பேசுறீங்க? இந்த மங்கி கிட்ட தான் பேசுறேன். அதுக்கு விளையாடவே தெரியல. அது உங்க நிழல் ராஜா. நீங்க சொல்றது புரியலையே. அது நீங்கதான். சூரிய ஒளி பூமியில படாம நீங்க தடுக்கிறதுனால உங்க நிழல் தான் அது. சரி, அதுக்கு என்ன பேரு? எனக்கு அத பத்தி தெரியும், ஆனா பேரு தெரியாதே. நான் என்னோட நிழலையே கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா நிழலை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லூசன்னா சில ஒளிக்கதிர்கள் மட்டும்தான் இது வழியா பாய்ந்து செல்ல முடியும். இது மற்ற திட பொருட்கள் மாதிரி இல்ல. இதன் வழியா சில ஒளிக்கதிர்கள் ஊடுருவ முடியும். என்னோட லஞ்ச் பாக்ஸ் இருக்கிற பேப்பர் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஒரு வார்த்தை நினைக்கிறேன். ஆமா, டிரான்ஸ்பரண்ட்னா அது வழியா நம்மளால பார்க்க முடியும்னு அர்த்தம். அதே போல சூரிய ஒளியும். என்னால வெயிட் பண்ண முடியல. குட் நைட் செல்லுக்குட்டி. குட் நைட். வா வா. இனி நீ ரெடி அப்பு? பாரு, நான் இப்போ டிரான்ஸ்லூசன்டா இருக்கேன். என்னோட நிழல் ஒரு மாதிரியா தெரியுது. ஆபத்து, ஆபத்து, ஆபத்தா? எங்க? இது உங்களோட நிழல். நாங்கள்லாம் திட பொருள்னு உனக்கு தெரியும்ல. நாமெல்லாம் மெதுவா பேசணும் டைகர். மன்னிச்சிரு, தெரியாம பேசிட்டேன். சரி நீனா, இப்ப அந்த கதையை சொல்லு. ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்துல நம்ம நிழல பாக்கலாம். இது ஒரு பறவை. இது பாருங்க பாம்பு. என்னோட வாலை பாருங்க. ஒரு காலத்துல பசியோட ஒரு பறவை இருந்தது. அது ஒரு கைய பார்த்தது. உடனே அது ஒரு விரல சாப்பிட்டுடுச்சு. இதெல்லாம் ஒரு நிழல் வித்ததான். ஆமா, நீ உன் விரல மடக்கிட்டு இருக்க. ஆனா பாக்கும்போது அது பறவை சாப்பிடுற மாதிரி தெரியுது. இது ஒரு மாதிரியா இருக்கு. நீ துதிக்கைய அந்த பறவை சாப்பிட்டுடுமா? என் வாழையும் சாப்பிடுமா? ஓ, இதுதான் அந்த பசியோட இருந்த பறவையோட கதையா? அதை யாராவது சாப்பிட்டாங்களா? ஆமா, பசியோட இருந்த ஒரு மான்ஸ்டர். நீனா, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் டைகர் கிட்ட நிழலை பத்தி காட்டிட்டு இருக்கேன். பாருங்க. வா வா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ நீ போய் படுக்கறியா? இந்த டிரான்ஸ்லூசன்ட பத்தி அப்புக்கு நீ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருக்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ நாம எல்லாம் மறைஞ்சு போய்டலாம். அப்பதான் நீனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாய். நாம திரும்பவும் சந்திக்கலாம். Good night.
ஒன்றாய் எதையும் தாண்டுவோம்.